ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் அனிதா இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம அனிதா இல்லம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் டிப்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு எப்படி ஐகான் எண்ட் ஸ்க்ரீன் வைக்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி வைக்கணுன்றதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ரெசம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாருக்கிட்டையுமே க்ரோம் ப்ரௌசர் இருக்கும். அந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணோடனே என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேனல் வீடியோஸ் யூடியூப் ஸ்டுடியோ வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் சேனலோட வீடியோஸ் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வீடியோஸ்லேயே ஓப்பன் ஆகும். நீங்கள் போட்ட எல்லா வீடியோஸுமே லைனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் எந்த வீடியோவுக்கு எண்டு கார்டும் ஐகானும் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணேன் மிஸ்மிலா பாத் சாம்பார் சாதம் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஐக்கானும் எண்டு ஸ்க்ரீன் வைக்க போகிறேன். கிளிக் பண்ணவுடனே பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே உங்களோட டம் நெயில் டேக்லேருந்து எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் கூட. இது வந்ததுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டு ஸ்க்ரீன் ஐகானும் இருக்கும். அங்கே வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீன் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு பாக்ஸும் ரைட் சைடில் ஒரு ரவுண்ட் இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நான் எப்படி நம்மளோட வீடியோஸ் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாக்ஸை வந்து நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நிறைய காமிக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கிளிக் பண்ணும்போது அங்கே வந்து கேட்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு இதுவும் கேட்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூபே வந்து எதாவது சூஸ் பண்ணி வச்சுக்கலாமா, இல்லைனா நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து யூடியூப் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வந்து அதுவே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ்க்கு நம்ம இது பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதனால் கீழே இருக்க தேர்ட் ஆப்ஷன் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோஸ் வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்கள் வீடியோ வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கேன், சாம்பார் பொடி செய்கிறது. நெக்ஸ்ட்டு பாக்ஸை தொட்டிங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், மறுபடியும் அதே தான் தேர்ட் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஐகான் அந்த எண்டு ஸ்க்ரீன் வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமிங்லேருந்து வரும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூணு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் ஃபஸ்ட் ஆப்ஷன். நம்ம வந்து இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணியிருக்கோம், நம்மளே வச்சுக்கிற மாதிரி. நான் வந்து புடலங்காய் பொரியல் செய்கிற அந்த இது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ மூணு இதுவையும் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு, நம்மளோட வீடியோஸை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் வந்து நம்மளோட சேனல் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு கேட்கும். பண்ணிவிட்டு அங்கே மேலே இருக்க சேவ்ன்ற பட்டன் கொடுத்துருங்க, அப்போ வந்து என் ஸ்க்ரீன் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐகான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐகான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த இடத்துல வந்து நீங்கள் ஐகான் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்த டைமிங்கில் வேணுமோ அங்கே ஒரு ஒரு டைமிங்காக கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இங்கே கொஞ்சோண்டு தள்ளி வச்சுட்டு ப்ளஸ்ன்ற இது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ பிளேலிஸ்ட் சேனல்னு யூஆர்எல்னு கேட்கும். நான் வந்து வீடியோன்னு கொடுத்துருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எந்த இடத்துல டைமிங் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிளை அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் மறுபடியும் அழுத்தும் போது உங்களுக்கு எந்த இடத்துல டைம் வேணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் அழுத்திக்கோங்க. அதில் வந்து அதே மாதிரி தான் கேட்கும், வீடியோ பிளேலிஸ்ட்டுன்னு. நான் வந்து இப்போ பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஐகான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் ஃபைவ் ஐகான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியும். நீங்கள் வேணால் ஃபைவ் ஐகான்ஸுமே கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து தேர்ட் ஐகான்க்கு எந்த டைமிங் வேணுமோ ப்ளேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ வீடியோவோ பிளேலிஸ்ட்டோ சேனல் யூஆர்எல்னு எல்லாமே இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இடத்துல எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் நிறைய கொடுங்க, ஏன்னா வீடியோஸுன்ற போது நம்மளுக்கு வந்து வீடியோஸ்னால் ஒன் டூ த்ரீ ஃபோர், நீங்கள் ஃபோர் வச்சால் ஃபோர் இதுதான் வரும். இது நீங்கள் பிளேலிஸ்ட்டுன்ற போது ஒரு பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா இதுவாகும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவ்னு கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐகான் எண்டு ஸ்க்ரீன் ரெண்டுமே வைக்கிறது. இவ்வளோ சிம்பிளான மேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈஸியாக நம்மளே வச்சுக்கலாம்.
இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம அனிதா இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.